வணக்கம். ஓபிஎஸ் அணி செய்தி தொடர்பாளர் புகழேந்தி வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக தலைமை விவகாரம் தொடர்பான தீர்ப்பு இன்னும் வெளியாகலை, இன்னும் வெப்சைட்டில் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குது. ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் வந்து சில விஷயங்களை வெப்சைட்டில் ஏற்றிருக்கிறாங்க. எடப்பாடி தரப்பு கொடுத்த விஷயங்களை, அறிவிப்புகளை, அறிக்கைகளை இதெல்லாம் வந்து அவங்க ஏற்றிருக்காங்க. அவ்வளோதான் வந்து இது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க. இன்னும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தான் வெப்சைட்டில் இருக்குது அப்படிங்கும்போது, தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து சில தவறான தகவல்களை வந்து சமூக வலைதளங்களில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் மனு கொடுத்துருக்கிறார். திமுக ஒற்றை தலைவரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகிட்டே இருந்தது. கடந்த 1.5 வருஷமாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையில் ஜூலை 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டுறாரு. அவருக்கு நிர்வாகிகள் எல்லாமே ஆதரவு தராங்க. இந்த மாதிரி இதில் வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அப்படிங்கிற விதியை மாற்றி இவர் வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு ஓபிஎஸ் தரப்புலாம் போகிறாங்க, நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனாலும் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ஓபிஎஸுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படலை. அப்படி ஏற்படலை அப்படிங்கும்போது அவர் என்ன செய்கிறார் ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி சமயத்தில் தான் இவர் என்ன செய்கிறாரு, உட்கட்சி தேர்தல் நடத்தி அவசர அவசரமாக வந்து பொதுச் செயலாளர் ஆகிறாரு. பொதுச் செயலாளர் ஆகிட்டு அந்த அறிவிப்பை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் இதை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லுது. இன்னமும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் வந்து பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு வழக்கு இதோட விவாதங்கள்லாம் முடிஞ்சு தீர்ப்பு இன்னும் வெளியாகாமல் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பற்றின வழக்கும் வந்து நிலுவையில் இருக்குது, சிவில் வழக்கும் நிலுவையில் இருக்குது. இதனால் வந்து தேர்தல் ஆணையம் உடனே அங்கீகரிக்க முடியாது. ஆனால் எடப்பாடி தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை வந்து தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிச்சு, மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்க்குறவங்க சேர்ந்துக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிர்காலமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பில்டப் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க, சமூக வலைதளங்கள் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு வந்து பெங்களூர் புகழேந்தி ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு போடுறார். இபிஎஸ் தரப்பு தாக்கல் செய்த மனுக்களை ஆவணங்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து ஏற்றிருக்கிறாங்க. இது மூலம் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுகவில் இனிமேல் உரிமை கோர்றதில் அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓபிஎஸுக்கும் அதிமுகவில் பங்கு இருக்குது, அவருடைய போராட்டங்களை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இப்போ பார்த்திங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி வந்து கொடநாடு கொலை சம்பந்தமான உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி தமிழ்நாடு எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் ஜெயக்குமார் என்ன சொன்னார்னா, இவர் கட்சி சின்னம் கொடி எல்லாமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை தாண்டி அப்படி பயன்படுத்தினா நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். எதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இவர் தான் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர், இவர் தான் இன்னும் வெப்சைட்டில் தான் இருக்குது, அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் இவர் தான் அப்படிங்கும்போது, இவர் கட்சி கொடி சின்னம் பயன்படுத்துறதுக்கு இவருக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. எடப்பாடிக்கு முழு அதிகாரமும் இன்னமும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவர் சட்டத்திட்ட விதிகளை எல்லாம் மாற்றியிருக்கிறாரு. அதுக்கான காரணத்தையும் வந்து தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதே மகாராஷ்டிராவில் வந்து உத்தவ் தாக்கரே அவருடைய அப்போ பால் தாக்கரே கொண்டு வந்த அந்த சிவசேனா கட்சிக்கு கொண்டு வந்த பைலாவை திருத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரேக்கு தேர்தல் ஆணையம் வந்து கட்சி சின்னத்தை கொடுக்காம ஏக்நாத் ஷிண்டேட்ட கட்சி சின்னத்தை கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே வந்து பைலாவை திருத்தினாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் ஏக்நாத் ஷிண்டே கிட்ட கொடுத்தாங்க. இங்கே பைலாவே திருத்தியிருக்காரு, எம்ஜிஆர் கொண்டு வந்தால் அந்த பைலாவே எடப்பாடி பழனிசாமி திருத்தியிருக்காரு. அதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கார். என்ன காரணம்னா, கால மாற்றத்திற்கு ஏற்ப சட்டத்திட்ட விதிகளை வந்து மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை இவர் சொல்லியிருக்கிறார். இந்த காரணம்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அதிமுக பயிலாவில் வந்து தொண்டர்கள் மூலமாக தான் பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணப்படணுமே தவிர நிர்வாகிகள் மூலமாக பொதுச் செயலாளர் தேர்வு பண்ண முடியாது, அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும் இஷ்டத்துக்கு வந்து பயிலாவை மாற்றி வச்சுருக்கிறாரு. இந்த இதெல்லாம் வந்து தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப கொதிப்பாக இருக்குது. இதை எதிர்த்து தான் ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போராட்டம் எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் தேர நீதிமன்றங்கள் எல்லாமே இதை பற்றி சம்மந்தமாக ஒன்றுமே பேசலை. அதனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. இப்போ வந்து திடீர்னு அவர் வந்து இணையதளத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் செல்லூர்ராஜ் இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தோன்னே ஓபிஎஸ் அணியிலலாம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னாச்சு, பாஜக மேலிடம் ஏதாவது அழுத்தம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பாஜக நினச்சா அங்கே தேர்தல் ஆணையத்தில் சொல்லி செய்ய வைக்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு முடிவில் பாஜக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எடப்பாடி அணியிலும் ஓரளவுக்கு பயங்கர சந்தோஷமாக ஆச்சு பூச்சுன்னு அவங்களும் 2 நாளாக குதித்து பார்த்தாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுங்க, உடனே கொடுங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி என்னடான்னா, நிலைமையே தலைகளாக மாறிடுச்சு. ஏற்கனவே 2 நாளாக பெங்களூர் குழந்தை இதை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ இணையதளத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குது. நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின்படி அவங்க நிர்பந்தத்தின்படி அவங்க என்ன செய்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த
அந்த அறிக்கை ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து வெப்சைட்டில் ஏற்றிருக்காங்க, சும்மா போட்டு வைக்கக்கூடாதுல்ல வெப்சைட்டு, அதை ஏற்றி வச்சுருக்கிறாங்க. அது வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது, இது வந்து டெம்பரவரி தான் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாங்க. தெளிவுபடுத்தின பிறகு இவங்க வந்து இன்னும் இல்லை, நாங்கள் தான் போய் சொல்லலாரு, நாங்கள் கொடுத்த ஆவணங்கள்லாம் ஏற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்ப திரும்பவும் அதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தவறான தகவலை வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பரப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் பெங்களூர் புகழேந்தியோட குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ முடிவு வந்து இதுதான் தெரிஞ்சிருக்கு. இல்லை எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் இல்லை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தான் இன்னமும் இருக்குது. அது வந்து தேர்தல் நெருங்கும் போது தான் இந்த விஷயங்கள் சம்மந்தமாக வரும், தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.